இந்த நாட்டில் குறிப்பாக வடநிலங்களில் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று உறுதி கூறி இங்கே வந்திருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்காக தேசிய மட்டத்தில் தேசிய நலத்திற்கான செயலணி குழு ஒன்று, குறிப்பாக தெரியும் உங்களுக்கு எங்களோட டாக்டர் பாக்கியசுவரி சரவணமுத்து அவர்கள் போன்ற பதினொன்று பேர் கொண்ட குழு. அதே போல மாவட்ட ரீதியாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக மாவட்ட செயலணி குழு தெரிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த நாளைக்கு கடந்த மாதம் 29 வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்து அறிவதற்காக மாவட்ட மாவட்டமாக இந்த செயலணி குழு சென்று மக்கள் கருத்துக்களை அறிந்து கொண்டது. அது நாளைக்கு அனைத்து மக்களும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில நாங்கள் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் நாலு பொறிமுறை, இந்த தேசிய கலந்துரையாடல் கூடாத நாலு பொறிமுறை. ஒன்று காணாமலாக்கப்பட்ட அலுவலகம், அடுத்தது இழப்பீடுக்கான அலுவலகம், மற்றும் நல்ல கோரிக்கைகளை வெளிப்படுத்தி நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் அவர்கள் நாங்கள் மக்கள் நாங்கள் இந்த எங்களோட நிலையான தீர்வுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அல்லது அவரை கோரியிருக்கின்றோம் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே நேரம் போதாத ஒரு நிலையில நாங்கள் அந்த மகஜர்கள் அந்த மாதிரியை நாங்கள் தற்பொழுது மல்டி மீடியாவில் பார்ப்போம். நீங்கள் போகணும்னு சொன்னால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகலாம். இந்த மல்டி மீடியாவில் இந்த விஷயம் சொல்லப்படும். அதில் சம்பூர் பிரதேசத்தில் அனைத்து நிலையம் அமைக்க தீர்மானித்துள்ள 505 ஏக்கர் காணியில் 110 ஏக்கர் தனியார் காணியுடன் நடத்துகிறது. அத்துடன் மக்கள் பயன்படுத்தும் 15 குளங்களும் இங்குள்ள பழங்குடி மக்கள் ஜீவனாதாரத்திற்கு அடிப்படையான 395 ஏக்கர் காட்டு பிரதேசமும் அடங்குகின்றது. உலக மாகாணத்தில் பல உடல்கள் படையினர் வசமுள்ளதோ பௌத்த விகாரங்களுக்கு காணிகள் அத்துமதி அவமதிக்கப்பட்டிருக்கின்றன. பத்திரிகைகளில் வந்திருக்கிறது அனைவரும் தெரிந்த விடயம். அந்த விடயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு மாதிரி மகஜர் ஒன்றினை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அந்த மகஜரை நாங்கள் இன்று இந்த இங்கே இருக்கின்ற அந்த மல்டி மீடியா ஊடாக நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் போட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள் தேவைன்னு சொன்னால் நாங்கள் திருத்தத்தினை உள்ளித்து நாங்களை சரிப்படுத்தி நாங்கள் அவர்களை எங்களோட செயலாளர் நாயகம் அவர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பமோ அதுக்கான இந்த வாய்ப்போ கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்கு பகுதி முன் வருகை தந்திருக்கின்ற காரணத்தினால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 600 பேர் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு ஒருமித்த பொருளாக நாங்கள் இன்றைக்கு இந்த விதத்தில் நாங்கள் ஒன்று கூடி இந்த மகஜரை நாங்கள் ஏதொரு வகையில் அவரை கைக்கு சேர்க்கக்கூடிய வகையில் வழங்குவதற்கு நம்ம அனைவரும் தயாரிகள் இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமன்றி இன்று நாங்கள் 1:30 அளவில் ஆளுநர் செயலகத்துக்கு வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு எங்களோட ஐக்கிய சபையின் செயலாளர் நாயகமார்கள் வருகை தர இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இந்த நிலையில் இங்கிருக்கின்ற நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டால் வன்முறை அல்லாத வகையில் இந்த நான் சொல்லப்படுகின்ற எந்த பொறிமுறையாக இருந்தாலும் கூட ஐநாவின் முழு பங்களிப்போடு அல்லது பங்குதாரர்களோடு அந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தியும் எங்களுக்கான தீர்வுக்கான நீதி பொறிமுறை சர்வதேச ரீதியான நீதி பொறிமுறையாக அமையணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போகலாம் என்றும் நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம். அதை முடிவெடுப்பதை இருக்கிற நாம் அனைவரும் தான். ஆகவே இரண்டு விடையும் கொண்டு இங்கே மகஜர் மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் சேர்த்துக் கொள்வோம். அதை நாங்கள் இங்கே எங்களுக்கு ஒரு 11:30 அளவில் யாழ் மாவட்ட மனித உரிமை ஆணையகத்தின் ரீஜனல் கோஆர்டினேட்டர் பிராந்திய இணைப்பாளர்கள் வருகிறதற்கு அவருக்கு நாங்கள் பிரதியை வழங்கலாம். அதே போல் எங்கள் செயலாளர் நாயகத்துக்கும் நாங்கள் அந்த இதை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம். ஒன்று மகஜர் வழங்குவதா அல்லது நாங்கள் நடைபாடி மூலம் ஒரு எந்த ஒரு வன்முறை இல்லாமல்
எங்களோட முக்கியமான விடயங்களை மாத்திரம் குறித்து கொண்டு அந்த இடத்துக்கு செல்வதாங்கிறது நாங்கள் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது நாங்கள் முடிவெடுக்க முடியாது, இது மக்கள் வந்தால் தான் நாங்கள் செய்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு விடயம், ஐநா சபையின் செயலாநாயகம் வருகின்ற, ஆகவே இது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருமா வராதா, அதை நாங்கள் எதிர்கொள்ள தாயா என்று சொன்னால் நாங்கள் அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியமாக இருக்கிறோம். இதுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற முக்கியமான விடயங்கள். இது தொடர்பாக ஒன்று நாங்கள் மாஜர் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த மதியம் பன்னெண்டரை மணி போல நாங்கள் இந்த ஆளுநர் செய்கிறதுக்கு முன்பாக அமைதியான முறையில் நாங்கள் இந்த வீரத்திட்டத்தை முன்னெடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம் அனைவருக்கு தெரியும், தென்னிலங்கையில் இவருக்கு எதிரான கண்டனங்கள் அநேகமாக எல்லா இடத்துல நடக்கிறது. கொடுங்கில் நடக்குது, தம்புளையில் நடக்குது, பல இடத்துல நடக்குது. இவர் ஏதோ காட்டி கொடுக்க வந்திருக்கிறார் அல்லது சர்வதேச விசாரணையை அமல்படுத்த வந்திருக்கிறார்னு சொல்லி அவருக்கு எதிரான விஷயங்களை மேற்கொள்வதற்கான வீர திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்காக ஐநாவிட முழு பங்களிப்புகளுக்கு தேவை என்றதை நாங்கள் வலியுறுத்தப்படுறோம். ஆகவே அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில நிறைய வேறுபாடு இருக்கிறது. அதை நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த 12:30 மணி போல நாங்கள் ஆழ்ந்து செய்கிறதுக்கு முன்பாக நாங்கள் அமைதியான முறையில் இங்கிருந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது சம்பந்தமான பொதுவான கருத்துக்களை ஒரு சில நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் தொடர்ந்து எங்களோட அந்த அழிப்புக்கு நாங்கள் போகலாம். அறிக்கை விஷயத்துக்கு ஆறாவது ஒரு எல்லாரும் சொல்லாட்டியும் ஒருமித்த முறையில் நாங்கள் போவோம் என்றால் நாங்கள் போவோம் என்ற நிலையில் நாங்கள் கை வைத்துக் கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் மாஜரம் மட்டும் நாங்கள் சம்மந்தப்பட்ட ஆள் என்று நாங்கள் வழங்குவோம். இது எல்லாம் தீர்மானம் எடுக்கிறது உங்களோட கையில் இருக்கு. உறவுகள் இங்கே பின் வரிசையில் வந்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கும் கொஞ்சம் குறிப்பான விஷயம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை நான் கூறுகின்றேன், இன்றைய கலந்துரையாடலை பொறுத்தவரையில் ஐநா சபையினால் இலங்கையில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களிட தீர்வை நோக்கின பொறிமுறையில் இலங்கை அரசாங்கம் எவ்வாறான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காகவும், அதே நேரம் இந்த ஐநா சபையின் நிதி உதவியுடன் இந்த உங்களுக்கு தெரியும் பாதிக்க
2630 ஹெக்டேர் விஸ்தீரமுடைய காணி இன்னும் மீள்குடியேற்றத்திற்கு உள்ளாக்கப்படாது, தற்போதும் இராணுவ கட்டுப்பாட்டை உள்ளது. 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மீள்குடியேற்றப்பட வேண்டியுள்ளன. இவர்களில் 1318 குடும்பங்கள் 38 இடைத்தங்கள் முகாம்களில் வாழ்கின்றன. மயிலத்தி துறைமுகம் மற்றும் அதனை சூழ உள்ள கலாலி, ஊரணி, காங்கசந்துறை உள்ளடங்களாக 12 கிலோமீட்டர் நீள கரையோரம் மக்கள் காவலைக்கு அனுமதிக்கு வழங்கப்படவில்லை. வெளிவடக்கில் மீள்குடியேற்றம் நடைபெற்ற இடங்களில் இருந்து இராணுவ முற்றாக அகலவில்லை. வரிசலையிலான் கிராமத்தின் மக்கள் குடியிருப்புக்கு நடுவில் தனியாருக்கு சொந்தமான காணியில் இராணுவ முகாம் இன்னும் உள்ளது. இந்த காணிக்கு உரித்தாளிகளான மக்கள் முகாமில் வாழ்கின்றார்கள். எதுவித அடிப்படை வசதிகளும் இன்றி தாமாக அமைத்துக் கொண்ட தற்காலிக கொட்டில்களில் வாழும் மக்கள், குறிப்பாக பெண்கள், தமது பாதுகாப்பு குறித்து அச்சத்துடன் உள்ளனர். இதேபோல் மாவட்டபுரம் நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகில் உள்ள இராணுவ முகாம், போலீஸ் நிலையம் மற்றும் இராணுவ உணவகம் ஆகியன மக்கள் காணியிலே அமைந்துள்ளது. காங்கசந்துறையில் இராணுவத்தினால் நடாத்தப்படும் தல் செவனே எனப்படும் சுற்றுலா விடுதி தனியார் காணியிலே உள்ளது. இதைவிட மக்களின் காணிகளில் உள்ள கிணறுகளை இராணுவத்தினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தமது பயன்பாட்டுக்கென நாளொன்றுக்கும் 1,000 கணக்கான லிட்டர் தண்ணீரை முகாம்களுக்கு கொண்டு செல்வதால் பொதுமக்கள் பாரிய தண்ணீர் கட்டுப்பாட்டை எதிர்கொள்கின்றனர். இந்த பிரச்சினை மீள்குடியேற்ற பிரதேசம் தீபகம் உட்பட யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தின் பல இடங்களிலும் இன்னும் இராணுவத்தினால் நிர்வகிக்கப்படும் கடைகள் உள்ளன. குறிப்பாக வடபகுதிக்கு வரும் சிங்கள மக்களை தமிழ் கடைகளுக்கு செல்ல விடாது இராணுவத்தினர் தமது உணவகங்களுக்கு ஈர்த்துக் கொள்கின்றனர். இது எப்படி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உதவும் என வினாவுகின்றோம். மன்னார் மாவட்டத்தின் முள்ளிக்குளம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாக்குளவு ஆகிய கிராமங்கள் இன்னும் உயர் பாதுகாப்பு வலயங்களாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மன்னார் மாவட்டத்தின் பையமுறை கிராமத்தில் 23 பேருக்கு சொந்தமான தனியார் காணி மொத்தம் 2 ஏக்கர் 2 பர்ஜர்ஸ் கடற்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதில் 19 பேரிடம் தனியார் காணி உறுதி உள்ளது. 19 பேரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எனினும் வழக்கு நடைபெறும் போதே சட்ட ஒழுங்குமுறைகளை மீறி அரசு தரப்பில் கடற்படையினர் பாவனைக்கான காணியை அடக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வாறு வடக்கின் பல இடங்களிலும் தனியார் மற்றும் பொதுமக்களை அரச படையினர் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இது இராணுவத்தினரின் தொடர்ச்சியான பிரசனத்தினை வடக்கில் உறுதிப்படுத்துகின்ற நடவடிக்கையாகும். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமூகமான இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஒன்றாக இது காணப்படுகிறது என்பதனை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதியில் காணப்படும் இராணுவ வெற்றி சின்னங்கள் மற்றும் இராணுவ நூதன சாலை என்பன நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கும் சிறுபான்மையினரை நம்பிக்கை இழக்க செய்ததாக உள்ளன. ஜெனரேட்டி ஆரம்ப
சமூக